ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி. ஆங்கில தேதிப்படி பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2022 வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் எதற்கு சிறந்தது என்ற கோணத்தில் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை தேய்பிறை அமாவாசை திதி என்பது அன்றைக்கு நாள் முழுவதுமே நடைமுறையில் இருக்கு. இந்த திதிக்கு பொறுத்தவரை சூன்யம் பெறும் ராசி கடகம், சூன்யாதிபதியாக சந்திரனை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மதியம் 3:21 வரை சதுஷ்பாத கரணம் என்பது நடைமுறையில் இருக்கு. கரண அதிபதியாக குரு பகவானை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல அன்றைக்கு நாள் முழுவதும் நாகவ கரணம் என்பது நடைமுறையில் இருக்கும். கரணாதிபதியாக ராகு பகவானை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் காலை 9 வரை சுபம் நாமயோகம் என்பது நடைமுறையில் இருக்கு. அதற்கு மேல அன்றைக்கு இரவு வரை சுப்பிரம் என்ற நாமயோகம் நடைமுறையில் வரும். சுப்பிரம் நாமயோகத்திற்கு யோகியாக சந்திரனையும் அவயோகியாக புதனையும் நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும். மேலும் கிரகங்களுடைய பாதசாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில இருக்காரு, சனி பகவான் அவிட்டன் நட்சத்திரம் மகர ராசியில இருக்காரு, ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மேச ராசியில இருக்காரு, கேது பகவான் விசாக நட்சத்திரம் துலா ராசியில இருக்காரு. மேலும் செவ்வாய் மிருகசிரிச நட்சத்திரத்துல துலாம் ராசியில, அதாவது ரிஷப ராசியில இருக்காரு. மேலும் பார்க்கும்போது சந்திரன் சூரியன் சுக்கிரன் புதன் இந்த 4 கிரகங்களும் உத்திர நட்சத்திரத்துல பயணம் பண்றாங்க. இதுதான் கிரகங்களுடைய பாதசாரங்களுடைய நிலைப்பாடுகள். சூரிய உதயம் 6:01, சூரிய அஸ்தமனம் மாலை 6:04. சரிங்களா? இப்ப இன்றைய நாளை பொறுத்தவரை பார்க்கும்போது சர்வ மகாலய அமாவாசை தினம் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இந்த சர்வ மகாலய அமாவாசை தினம் என்பது பித்திருக்களுக்கு உண்டான வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு வழிபாடு நாள். இந்த நாளை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் அப்படியே நீங்க வந்து நினைச்ச நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல நீங்க போயிட்டு முன்னோர்களுடைய வழிபாடுகளையும் தர்ப்பணங்களையும் வந்து பண்ணிருப்பீங்க. ஆனால் இந்த நாளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்க, நமக்கு சதுஷ்பாத கரணம், நாகம கரணம், சுப்பிரம் நாமயோகம் என்பது நடைமுறையில் வருது. சோ இந்த கரணங்கள் மற்றும் நாமயோகத்தின் அடிப்படையில எந்த மாதிரி வழிபாடுகளை எப்பொழுது செய்தால் சிறப்பு என்ற ஒரு கோணத்தில் தனிப்பதிவாக நான் ஏற்கனவே பதிவுகள் வந்து கொடுத்திருக்கேன். சரிங்களா? அது வந்து சர்வ மகாலய அமாவாசை சதுஷ்பாத நாகவ கரணம், இதில் எந்த நேரத்தில் என்ன வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படின்ற டைட்டில் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2022 வருடம் நமது ஜோதிட ரகசியங்களுடைய சேனல்ல ஒளிபரப்பாயிருக்கு. அந்த காணொலியை பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறுங்க. இதுல எந்த நேரத்தில் எந்த வழிபாடுகள் செய்தால் சிறப்புன்ற கோணத்தில் நிறைய தகவல்கள் இருக்கு. அதே போல எந்த இடத்தில் தர்ப்பணம் செய்வது சிறப்பு அப்படின்ற கோணத்திலும் நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் நீங்களும் தர்ப்பணத்தை வந்து தர முடியும். அதுக்கு உண்டான வழிகள் என்ன அப்படிங்கறது நான் அதுல வந்து பதிவுகளாக கொடுத்திருக்கேன். அனைவரும் பார்த்து பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.